அல்ஹம்துலில்லா. அடுத்து வந்து நோன்பை பொறுத்த வரைக்கும் எல்லா முஸ்லீம்களுக்கும் கடமையாக இருக்குது. அதில் வந்து நோயாளிகளும் வந்து கட்டாயமாக நோன்பு நோற்க வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. நோன்பு வந்து எல்லோரும் கடமையாக இருந்தாலும் கடமையாக்குகிற அந்த வசனத்திலேயே, குரான் அந்த வசனத்திலேயே அல்லாஹ் என்ன சொல்கிறேன்னா, ஹுமன் கானமின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின், உங்களில் யாராவது நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால், இத்தத்தும் என் ஐயாமின் உகர், வேறு நாளில் வைத்து கொள்ளுங்கள். இப்போ நோம்பாளியாக இருந்தால் நீங்கள் அன்னைக்கு வைக்காமல், பிரயாணிகளாக இருந்தால் ஒளியூர் அவசரமாக போக வேண்டியிருக்குது, நோன்பு வைக்காமல் போயிட்டு வாங்க, பிரயாணத்தில் நோன்பு வைக்க கஷ்டமாக இருக்கும், போயிட்டு வந்த பிறகு செய்ய ரமலானுக்கு பிறகு அந்த நோன்பு வச்சுக்கிறங்க. இப்போ இத்தத்தும் என் ஐயாமின் உகர், வேறு நாளில் வைத்து கொள்ளலாம். யாருக்கு? நோயாளிக்கும் பயணிகளுக்கும் வந்து இந்த சலுகை இருக்கிறது. நோயாளியாக இருக்கிறவங்க சரியான வயிற்று வழியாக இருக்குது, வயிற்று வழின்றால் நான் நோன்பு வைப்பேன் அப்படிலாம் இருக்க தேவையில்லை. நோன்பு விட்டுட்டு அதுக்குரிய மருந்தையெல்லாம் சாப்பிட்டு விட்டு ரமலானுக்கு பிறகு அடுத்தடுத்த மாதங்கள் என்ன செய்யலாம், அந்த ஒரு நோன்பை விடுபட்ட நோன்பை வைத்து கொள்ளலாம். அப்போ நோயாளியாக இருக்கும் பொழுது அதுக்கு ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுமே தவிர, அவங்க நோன்பு தான் வைக்கணும் என்பது வந்து அல்லாஹ் கொடுத்த சலுகையை வந்து அலட்சியப்படுத்துறது. அல்லாஹ் தான் சலுகை தர்றான், நோன்பை கடமையாக்கி விட்டு பயணிகளுக்கும் சலுகை, மரியலன் நோயாளிகளாக இருந்தாலும் சலுகை. நீங்கள் நோயாளிகளாகவோ பயணத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் வேறு ஒரு நாளில் வைத்து கொள்ளுங்கள் என்று குரான்லே தெளிவான சலுகை இருக்கிற காரணத்தினால நோயாளி பயணிகளுக்கு வந்து அன்ன ரமணாலாம் வச்சு ஆகணுங்கிறது கிடையாது, பிறகு வச்சிடணும். இந்த நோயாளின்னு சொன்னதுனால அந்த நோயாளியில் ரெண்டு வகை இருக்குது. நோயாளி என்று சொல்வது வந்து தீரக்கூடிய நோய், தீராத நோய், ரெண்டு வகையான நோய் இருக்குது. சில நோய் வந்து வரும், வயிற்று வலி வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும், ஜுரமாக இருக்கும், போயிடும், ஜலதோஷமாக இருக்கும், அதுக்கு மருந்துலாம் சாப்பிட வேண்டியிருக்கும், நோன்பு வச்சுருந்தால் முடியாதுன்னு சொன்னால் விட்டுருங்க, விட்டுட்டு அது வைத்தியத்தை பண்ணிவிட்டு பிறகு வச்சுக்கலாம். சில நோய்கள் இருக்கிறது, அவங்களுக்கு வந்து அந்த நோய் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போகுமே தவிர இன்னொரு நாளைக்கு வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. உதாரணமாக சுகர், கடுமையான சுகர், டயாலிசிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இப்படியான ஒருத்தருக்கு வந்து நோன்பு வைக்க முடியுமானா? முடியாது. வேறு நாளில் வேறு நாள் எப்படி வைப்பார்? அவர் மேலும் மேலும் கூட்டிகிட்டு தானே போவோம். அவர் காலமெல்லாம் அப்படி தானே இருக்கும், காலமெல்லாம் என்ன செய்யும், அவருக்கு நோயாளியாக தான் இருப்பார். அப்போ தீரக்கூடிய நோய், அதிகரித்து செல்லக்கூடிய நோய், அதிகரித்து கொண்டே செல்லக்கூடிய நோயாக இருந்தால் அதுக்கு வந்து சில கட்டுப்பாடுகள் பண்ணால் கூட அது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரியான நோய்களும் இருக்கிறது. இப்படி இருக்குமே ஆனால் அவர்கள் வந்து வேறு நாளில் வைக்கிறதுங்கிற டாபிக் வராது. வேறு நாளில் யார் வைக்கணும்னு கேட்டால், அதாவது தீரக்கூடிய நோய், வரும் போகும்ன்ற நோய் இருக்குல்ல, அந்த மாதிரி நோயாளிகளாக இருந்தாங்கன்னு சொன்னால் அதில் நோன்பு விட்டுவிட்டு நோய் குணமானோன்னு இன்னொரு நாள் வச்சிருந்தேன். குணமே ஆகாது, அவர் கடமையே இல்லை. ஒரு நோய் வந்துருச்சுன்னு சொன்னால் அவருக்கு குணமே ஆகாது, அப்படியான ஒரு நோய், அந்த மாதிரி இருக்கிறாரு, இது மருந்து மாத்திரை கொடுத்தாலும் சரியாக வராது, மேலும் மேலும் ஒரு பலவீனப்பட்டுட்டு தான் போவார் என்று சொன்னால், அப்போ இன்னொரு நாள் வந்தால் தானே நோன்பு வைப்பார், அடுத்த நோன்பு வரும்போது இப்படி தான் இதை விட மோசமாக இருப்பார், அடுத்த நோன்பு வரும்போது இதுக்கு மேலே மோசமாக போயிடுவார். எல்லா நாட்டுனா அதிசயமாக குணமாகிற விஷயம் தனி, பொதுவான விஷயங்கள் இல்லாத விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நோம்புல அந்த நோயாளிகளில் ரெண்டு வகை இருக்கிறாங்க. இந்த வகை நோய்களுக்கு நோயாளிகளுக்கு கடமையே கிடையாது, வேறு நாளில் வைக்கணும்ண்டு. அந்த வகையை நோயாளிகளுக்கு தான் வேறு நாளில் வைக்கணும். எந்த நோய் தீருமோ அந்த நோயாளிகளாக இருந்தால் வேறு நாளில் வைங்க. எந்த நோய் தீரவே தீராதோ அவர் இப்படி எல்லாம் கடமையாக்குவான். பொதுவான அல்லாஹ்வுடைய ஒரு விதி இருக்குது, லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் அதனுடைய சக்திக்கு மேல் அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். ஒரு சக்தி இல்லைன்னா அல்லாஹ் விட்டுருவான். அப்போ நோயாளியாக இருக்கிற குணம் ஆகாது, விட்டுரு, அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் விட்டுரு, சாவர வரைக்கும் விட்டுரு, எவ்வளோதான் அவனுக்கு இல்லை, நோன்பு கடமைங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த நோயாளி